எங்கடா ரெண்டு மணி ஆச்சே, இன்னும் ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வலிமேல் விழிவைத்து காத்திருக்கும் எல்லா அன்புகளுக்கும் இனிமையான மதிய வணக்கம் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்காக ரேடியோ ஸ்டடியா வந்திருக்கிறது உங்க விக்னேஷ். என்னடா தமிழ்லாம் பீட்டர் விடுற, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறீங்க. ஆமாங்க, கொஞ்சமாச்சு தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் வந்துருச்சு. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து பேசிட்டு இருக்கிறேன். எல்லாருமே இங்கிலீஷ் கத்துக்கணும் ஆர்வப்படுவாங்க, நீ ஏன்டா தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க, தமிழ் நம்மளுடைய தாய்மொழி, கண்டிப்பா அதை நம்ம மறந்துடக்கூடாது. வர வர அது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே வருது, என்னது தமிழ், அதனாலதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கொஞ்சம் இதெல்லாம் கத்துட்டுருக்கேன். ஒன்று வேற ஒன்று கிடையாது, தப்பாக நினச்ச கூடாது. பேக் டு பேக்கில் மூணு பாட்டு செம்ம சூப்பராக நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது வந்துகிட்டே இருக்க முடியாது. அந்த மூணு பாட்டு ரெடியோ ஸ்டடியாக எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனசு பிடிச்ச பாடலாம் கேட்டுச்சிங்கன்னா என்ன பண்ணும், யூஸ் தமிழ் ஃபோன் வெப்சைட் யூஸ் பண்ணணும், ரிக்வஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் யூஸ் பண்ணும், சாங் ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணி உங்கள் மனசு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு யார் கேட்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்பி உங்களுக்கே உங்களுக்கான பாட்டை இந்த நிகழ்ச்சியில் சந்தோஷமாக அழகாக அட்டகாசமாக கேட்டுச்சிக்கலாம் அப்படிங்கிறதா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ பேக் டு பேக்கில் மூணு பாட்டு வெயிட்டிங், ஸோ ஸ்டே டியூன் டு யூஎஸ் தமிழ் ஃபோன். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சி எங்கள் ஏரியா. எங்கே நிகழ்ச்சியில் உங்க கூட பேசியிருக்கிறதே உங்க விக்னேஷ். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் செம்ம சூப்பரால அட்டகாசமாக உங்க மனசு பிடிச்ச பாடல கிட்டச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். யூஎஸ் தமிழ் ஃபோனோட வெப்சைட் விசிட் பண்ணுங்க, ரெக்வஸ்ட் அப்படிங்க ஆப்ஷன் யூஸ் பண்ணி சாங் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணி உங்க மனசு பிடிச்ச பாடல இந்த நிகழ்ச்சியில் அழகாக அட்டகாசமாக சூப்பராக என்ஜாய் பண்ணி கேட்கலாம் அப்படிங்கிறதான் இப்போ நான் சொல்ல போறேன். சரி ஓகே, இப்போ நிகழ்ச்சி வந்து ஃபர்ஸ்ட் யாருங்கிறது வந்து பாட்டி கேட்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதா பார்க்க போறோம். தமிழரசி வந்திருக்காங்க, எங்கிருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்கிருந்தா வந்திருக்காங்க. ஹாய் அப்படிங்க விக்னேஷ் அப்படிங்கிறாங்க. நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தமிழரசி, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்க போறேன். சரி ஓகே, நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறோம். அதுவும் என்ன படத்துல கேட்டு பாட்டு கேட்டிருக்கீங்கன்னா உன்னாலே உன்னாலே படத்துல இருந்து ஜூன் போனா ஜூலை காற்றை அப்படிங்கிற ஒரு பாட்டு இல்லையோ அந்த பாட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்காங்க, சூப்பரான ஒரு பாட்டு. இந்த பாட்டு எதுக்காக கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய ஹஸ்பண்டும் இவங்களுடைய இவங்களும் பார்த்தீங்கன்னா லாஸ்டா இந்த படத்தை தான் பார்த்தாங்களாமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இவங்க வந்து யூஎஸ் வந்துட்டாங்களாம், அதனால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா ரெண்டு மூணு வருஷத்துக்கு, அதாவது ரெண்டு மூணு வருஷம் கிடையாது, இந்த படம் வந்து ஏழு எட்டு வருஷத்துக்குமே முடியல. எதோ சொல்றீங்க, நம்பித்தாகணும். சரி உங்களுக்கு உங்களுக்கு நீங்க கேட்ட பாட்டு உன்னாலே உன்னாலே படுத்துட்டு வந்துகிட்டே ஸ்டேட் யூனா ஜாலியா சந்தோஷமா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு யூ எஸ் தமிழ் ஃப்ரெண்ட். எங்கே ஏரியா கேட்டுருக்கீங்க, எங்கே நிகழ்ச்சி உங்களை பேசியிருக்கிறது உங்கள் விக்னேஷ். செம்ம சூப்பரான பேக் டு பேக்கில் மூணு பாட்டு செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணி கேட்டுருக்கீங்க. நீங்களும் உங்கள் மனசு பிடிச்ச பாடல இந்த நிகழ்ச்சியில் சந்தோஷமாக அழகாக அட்டகாசமாக கேட்டுருச்சிக்கலாம் அப்படிங்கிறதான் செம்ம சூப்பராக அழகாக அட்டகாசமாக சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரவி வந்திருக்காங்க. ஹாய் விக்னேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹரிக்கு பார்த்தீங்கன்னா அப்கமிங் 28, அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் எட்டு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஆக போதாமா, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க என்னங்க இப்படி ஒரு நிலைமை எடுத்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, கல்யாணம் பண்ண போகிறதுக்கு என்ன போய் வாழ்த்துக்களை சொல்ல சொல்கிறீங்களே முடியல. ஓகே பரவாயில்ல, என்ன இருந்தாலும் ஒரு வாழ்த்துக்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், நான் சொல்ல முடியாது. ஓகே வாங்க பார்த்துக்கலாமா. சரி ஓகே, அவர் வந்து என்ன படத்துல பாட்டு கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜினி முருகன் படத்துல இருந்துட்டு உண்மையில ஒரு கண்ணு அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்காருமா, இந்த பாட்டு கேட்டு தான் நான் வந்து அவர் மயங்கிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே வேற ஒன்றும் கிடையாது, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் மாதிரி அவங்களும் நினைச்சிருப்பாங்க, பட் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் சூப்பராக அட்டகாசமாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்துக்கு நாங்கள் சொல்லிட்டு பேக் டு பேக்கில் மூணு பாட்டு வருது. ஸ்டேடினா ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம். நீங்கள் யாரும் ஜாலியாக சந்தோஷமாக சேர்ந்து கேட்டுருக்கோம். இது வேஸ்ட் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனசு பிடிச்ச பாடல நான் உங்கள் கூட பேசி கொடுத்துட்டு இருக்கிறதே, நான் உங்கள் விக்னேஷ். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்ஃபோ டு யூஎஸ் தமிழ் எஃப்எம் .com அப்படின்னா யூஎஸ் தமிழ் எஃப்எம் @gmail.com அப்படிங்கிற மேலடிக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸை எதுவாக இருந்தாலும் எங்களுக்கும் அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிறதா இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம். சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் யார் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். அஞ்சாதே பாட்டிலிருந்து பாட்டு கேட்டிருக்காரு. அஞ்சாதே பாட்டில் யாருன்னா கிருஷ்ணகுமார் வந்திருக்காங்க. எங்கிருந்து அப்படின்னா தமிழ்நாடு சென்னையில் வந்திருக்காங்க. ஹாய் கிருஷ்ணகுமார் எப்படி இருக்கீங்க, நாங்கள் கேட்குறோம், எல்லாரும் நீங்கள் கேட்பீங்க, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சரிங்களா. சார் இந்த கிருஷ்ணகுமார் யாருக்காக பாட்டு கொடுக்கணும், அசோக் அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாதே பாட்டில் ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்காக அஞ்சாதே படம் செம்ம சூப்பரான ஒரு படம் உங்களுக்கு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் கேட்ட பாட்டு ஜாலியாக சந்தோஷமாக ஸ்டேட்யூனாக கேட்டுகிட்டே இருங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி எங்கே ஏரியா உங்கள் கூட உங்கள் மனசு பிடிச்ச பாடலை கொடுத்துட்டு இருக்குது உங்கள் டெரரான விக்னேஷ். வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் ஃபோன். வந்து எங்கே நிகழ்ச்சி கேட்டீங்க, எங்கே நிகழ்ச்சியில் கூட பேசியிருக்கிறது உங்கள் வீக்னஸ். தமிழ்நாட்டில் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப குழுக்குழுக்குள்ளும் இருக்குது. எதை வச்சு சொல்கிற அப்படின்னு தான் கேட்குறீங்க, அதாவது தான் வேர்த்து ஊற்றும் போது ஒரு குழுக்குழுப்பு இருக்குது இல்லையா, அந்த ஒரு குழுக்குழு தான் இருக்குது. ஏன்னா அப்படி வேர்த்து வேர்த்து ஊற்றிட்டு இருக்காமல் எல்லாரும் மேலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்காங்க. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்துருக்குது. அந்த தேர்தல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மீட்டிங்லாம் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங் போடும்போது பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்கிறத நம்ம அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பயங்கரமான வேலை பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அப்பா யானை பசிக்கு சோள பொரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு
ஆடம்பரமே சாஞ்சிட்டு போறேன். இதுல வேற கேப் கொடுத்து வேற எல்லாத்தையும் காப்பாத்துறாங்களாமா. சிரிப்பு வேணாதீங்க, காமெடி பண்ணாதீங்க, தள்ளி தள்ளுங்க. அடுத்ததான் நான் சோப் பண்ண போறேஎன். ஓகே, நீங்க கேட்டு இருக்கிறது யூஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நீங்க உங்க மனசு குடிச்சு பாட்டு இந்த நிகழ்ச்சியில சந்தோஷமா கேட்டுக்கலாம் அப்படிங்கறதா சொல்ல போறேன். சார் ஓகே, இப்படி நிகழ்ச்சியில அடுத்து என்ன பாட்டு கேட்டிருக்காங்க, கோ டூ பத்து வந்து ஏதோ ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்திருக்காங்க, சரண்யா வந்திருக்காங்க. சரண்யா தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல வந்திருக்காங்க. வணக்கம் சரண்யா, எப்படி இருக்கீங்க கேட்டுக்கிறோம். அதுக்கு நல்லா தான் இருப்பாங்க நினைக்கிறேன். சரி ஓகே பரவாயில்ல, அவங்க இருக்காங்க. கோ டூ பத்து வந்து ஸ்டேட் யூனா பாட்டி வந்துகிட்டே இருக்கு. ஜாலியா சந்தோஷமா வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம்மோட எங்க ஏரியா உங்களுக்கு பேசியிருக்கிறது அவங்க விக்னேஷ். நம்ம தேமுதிக கட்சி தலைவர் யார் அப்படின்னு உங்களால தெரிஞ்சுக்கோம். இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து விஜயகாந்த், அதாவது நம்ம ஆக்டர் விஜயகாந்த் அப்படின்னு உங்களால தெரிஞ்சுருக்கோம். ஸோ அன்பா கேப்டன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பார்கள். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இதுக்கு அதாவது சேலத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அங்கே வந்திருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டெப்ஸ் நடக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, அவர் கூட ஒரு இடத்துல அந்த பாடி கார்டு, அந்த பாடி கார்டு என்ன பண்ணிட்டாருன்னா வந்து நாக்கு அப்படியே வாயில் கடிச்சிட்டே வந்துட்டு மூஞ்சி மாதிரி ஒரு பஞ்சு கொடுத்தாரு. இதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மீடியாக்காரங்களாம் இது ஒரு பெரிய பரபரப்பான விஷயத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. அப்பா ஆனா இந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டெரருங்க. நம்ம விஜயகாந்த் ஏன் தான் இப்படி பண்றாருன்னு தெரியல, ஆனா வந்து என்னவோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் சொல்ல முடியும். சரி, நம்ம ஏன் அரசியலுக்கு போவானே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நீங்க கேட்டுக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி எங்க ஏரியா கூட பேசிருக்கிறது உங்க விக்னேஷ். ஓகே, இப்ப அடுத்ததா யாருக்காக பாட்டு கேட்கலாம் அப்படின்னு தானே பாக்க போறீங்க. அடுத்ததா யார் வந்து பாட்டு கேட்டுருக்காங்கன்னா, சபரீஷன் வந்திருக்காங்க. சபரீஷன் எங்க இருந்து கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்தா வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து வந்துட்டு ஹாய் எப்படி இருக்கீங்க விக்னேஷ் கேட்டாங்க. நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சபரீஷன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். ஸோ சபரீஷன் வந்து என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கதிரவேன் காதல் படத்துல இருந்து ஏதோ ஒரு பாட்டு விடுங்க அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்காக இது கதிரவேன் காதல் படத்துல உங்களுக்கும் இருக்காங்க. சூப்பரான ஒரு பாட்டு பிளே பண்றேன், ஸ்டே டியூன் ஆக்கிட்டே இருங்க. இது யுஎஸ் தமிழ் எஃப்எம். வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் ஃபிரம். வந்து எங்கே நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க, எங்கே நிகழ்ச்சி கூட பேசியிருக்கிறது உங்க வீக்னஸ். நீங்களும் உங்க மனசு பிடிச்ச பாடல இந்த நிகழ்ச்சியில் அழகாக டகாசமாக கேட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கேட்டு என்ஜாய் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, ரொம்ப சிம்பிள், யூஎஸ் தமிழ் வெப்சைட் விசிட் பண்ணிட்டு அதில் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி சாங் ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கான பாட்டை இந்த நிகழ்ச்சியில் சந்தோஷமாக அழகாக டகாசமாக கேட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் சரவணன் வந்திருக்காங்க. சரவணன் எங்கே இருந்து கேட்டிங்கன்னா, யூஎஸ் கலிஃபோர்னியில் தான் வந்திருக்காங்க. ஹாய் எப்படி இருக்கீங்க விக்னேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரவணன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சரவணன் என்ன பண்ணுறது பாட்டு கேட்டுருக்காங்க. இப்போ தெரிய படம் வந்து ஓடிட்டு இருக்குது, தெரிக்க வர மாதிரி எனக்கு ஒரு பாட்டு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தெரிக்க வர மாதிரி உங்களுக்கு பாட்டு கொடுத்தலாம். அதாவது அந்த தெரியப்படத்தை பற்றி ஒரே விஷயம் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம விஜய் இதுக்கு மாதிரி நடிச்ச எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவருக்கு வந்து கொஞ்சம் மனவேதனை கொடுத்துட்டு இருந்து கூட சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டாக ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா வச்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய தானும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும் யாரு இந்த படத்தை இயக்குறது. ஸோ இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் லெவலில் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னா இந்த தானு தான். இவர் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் க்ரியேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. சரி ஓகே பரவாயில்ல, படங்கள் அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் தான் இருக்கு செய்யும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டு வந்து சொல்கிறாங்க, பொறுத்திருந்தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஓகே, எது எப்படியும் நம்ம தெரிய படம் வெற்றி அடைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிறத சொல்லணும். நம்ம அட்லிக்கு ஒரு நன்றி இந்த மாதிரி சொல்லிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவோட போடு பொண்ணு தெரிய பேபி அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். சரி ஓகே, உங்களுக்கு பேக் டு பேக்ல மூணு பாட்டு வந்துருக்கு. ஸ்டேட் என்ன ஜாலியா சந்தோஷமா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. சூப்பராக கேட்டிருக்கீங்க, இது யூஎஸ் தமிழகம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த டூ ஓர் சூப்பராக அட்டகாசமாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல இந்த நிகழ்ச்சியில் சூப்பராக கேட்டு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த டூ ஓர்ஸில் உங்கள் கூட ஜாயின் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கான பாட்டு சூப்பராக ப்ளே பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் சந்தோஷத்தோட உங்கள் சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதான் இந்த வழியை நான் உங்களை சொல்லி காசப்படுறேன். ஸோ ஓகே, இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இன்க்ளூட் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, info@usthamilfm.com அல்லது யூஎஸ் தமிழ் எஃப்எம் வெப்சைட் விசிட் பண்ணி ரெக்வஸ்ட் பாக்ஸில் ஃபீட்பேக்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எங்களுக்கு வர மாதிரி எழுதி அனுப்பலாம் அப்படிங்கிறத இப்ப நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சரி ஓகே, நண்பர்களே, இதோட நான் கிளம்ப போறேன் அடுத்த நிகழ்ச்சிக்காக. ஆஜி மேகி மயக்கம் எனக்காக சூப்பரான லவ் ஸ்டூடியோட ரெடியோ இருக்காங்க. ஸோ அவங்க கூட இங்க அப்படியே சூப்பரா ஜாயின் பண்ணிட்டு அவங்க சொல்லக்கூடிய சூப்பரான, அவங்க ப்ளே பண்ணக்கூடிய சூப்பரான பாட்டு, அவங்க சொல்லக்கூடிய சூப்பரான லவ் ஸ்டோரி எல்லாத்தையுமே சூப்பராக என்ஜாய் பண்ணி கேட்டுருங்க. இதோட நான் கிளம்புறேன், மீண்டும் உங்களை நாளைக்கு எங்கே நிகழ்ச்சியில் ஜாயின் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் டலா போய் சொல்லிட்டு கிளம்புறது உங்க விக்னேஷ்.